என்னோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேலவன் ஸ்டோர்ஸ்ல செம்மையா இருந்துச்சு. பட்ஜெட் ஷாப்பிங் என்னால பண்ண முடிஞ்சிச்சு. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. சிக்கலே இதுதான். வெயிலூரை பற்றி தோழர் ஆலோசனை போயிட்டார். அந்த பிரச்சனை பத்தி எனக்கு ஒருத்தர் கூப்பிட்டு பேசினார். அவர் மறைந்து விட்டார். திமுகவில் இருந்தார், கொஞ்ச நாள் பாமகவில் இருந்தார். அவர் பெயர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி. அவர் முக்கியமான ஒரு தலைவர், கலைஞர் காலத்தில் இருந்தவர். ஒரு நாள் என்னை சந்திக்கணும்னு அவர் தகவல் கொடுத்து விட்டார். நான் ஏன் இவர் நம்மளை கூப்பிட்றாரே, எனக்கு தயக்கமாக இருந்தது. இருந்தாலும் போனேன். ஒரு மணி நேரம் பேசினார். நீ ரொம்ப அண்ணன் தம்பின்னு ரெண்டு பேரும் உறவு. அப்போ வந்து என்னை தம்பி, நாங்கள் ஒருத்த கை நீ விலகாது பிரியாது என்று பத்திரிகையில் பேட்டி வந்துச்சு. என்னையும் தம்பியையும் எவராலும் பிரிக்க முடியாது என்று ஒரு பேட்டி வந்துச்சு விகடனில். அதை பார்த்துட்டு அவர் கூப்பிட்டார். ஓ, வெயிலூர் இப்படி ஒரு பிரச்சனை நடந்தது. நாங்கள்லாம் ஓட்டமாக ஓடி அந்த மக்களை சமாதானப்படுத்தி பாடியை தூக்கிட்டு போட்டோன்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணன் வந்தார். ஏன்னா இப்போ அண்ணன் தம்பி ஆகிட்டீங்க இல்லையா. உங்கள் அண்ணன் வந்தார், எங்கள் முன்னாலே சொல்கிறார். அவன்லாம் அப்படி தான் சொல்லுவான், யாரையும் நீ விடாதீங்க, பாடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு அந்த வழியை போகிறது விடாதீங்க அப்படின்னு சொந்த சமூகத்து மக்களை தூண்டிவிட்டால் எங்கள் கண்ணு முன்னாலே நடந்தது. வெளியில் பேசுகிறது ஒன்று, உள்ள மக்களை வந்து தலித்துகளுக்கு எதிராக தூண்டி விடுற வேலை அவருடைய பிரதானமான வேலை. நீங்கள் என்னவோ தமிழ் குடிதாங்கலாம் வேறு பட்டம் வேறு கொடுத்துட்டீங்க. அதுக்கு தகுதியான ஆள் இல்லைப்பா. நான் அந்த கட்சியில் கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் வந்திருக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதையார், உனக்கே வேட்டு வைப்பாக இருந்தால். அப்படி தானே ஆச்சு தருமபுரி பிரச்சனையில். எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? திவ்யா யார், இளவரசன் யார் நமக்கு தெரியாது. தமிழ்நாடு முழுக்க அனைத்து சமுதாய பேர் இயக்கங்கிற பேரில் ஒரு கூட்டம் போட்டு ஊர் ஊராக போய் திருமாவளவன் தான் இதுக்கெல்லாம் காரணம், திருமாவளவன் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பைத்தியம் தெரியுது, காரைக்குடி பைத்தியம். அவர் பயங்கரமாக மூளை கெட்டு போச்சு. பைத்தியங்கிறது ரொம்ப உச்சத்தில் இருக்கிறார் இப்போ. அவர் பைத்தியத்திலே ராஜாவாகிட்டார். அவர் பைத்தியக்கார ராஜா, அந்த உச்சத்தை அடைஞ்சிட்டார். எங்கே போனாலும் இதே பிடிச்சி சரக்கு மிடுக்கு சரக்கு மிடுக்குங்க. ஓ, நான் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினேன், அது கொள்கை பரப்பு பிரச்சார செயலாளராக இருக்கு. என்ன மூளை கெட்டு போச்சு. இதுக்கு காரணமே இந்த அனைத்து சமுதாய பேர் இயக்கம்தான், அனைத்து சமுதாய பேர் இயக்கம். நான் ஓபிசி சமூகத்தை பார்த்து தமிழ் சொந்தங்களாக எண்ணி வேண்டுகோள் விடுக்கிறேன். எனக்கு பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி என்கிற பாகுபாடெல்லாம் கிடையாது. மக்களை மக்களாக பார்க்கிறேன், உழைக்கிற மக்களாக பார்க்கிறேன், எளிய மக்களாக பார்க்கிறேன், எல்லோருக்குமான சமூக நீதிக்காக போராடுகிறேன். என் சாதி ஓன் சாதின்னு பார்க்குற வேலை ஒரு காலத்திலும் திருமாவன் இடத்தில் இருந்ததில்லை. அந்த புத்தி எனக்கு அறவே இல்லை. உங்களை தவறாக வழிநடத்தக்கூடியவர்களை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளுங்கள், அதுதான் முதலில் உங்களுக்கு பாதுகாப்பு. இந்த மேல் பாதி விவகாரத்திலே கூட உங்களை எப்படி உசுப்பி விட்டார்கள், எப்படி தூண்டி விட்டார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரொம்ப சிம்பிள். திரௌபதி அம்மை உங்க சொந்த கோயிலாக கூட இருக்கட்டும், அவங்க 60,000 ரூபாய் பணம் கட்டுறாங்க, வரி கட்டுறாங்க. அவங்க உபயம் ஆதி திராவிடர் சமூகத்துக்குன்னு ஒரு நாள் விழா நடத்துறதுக்கு அவங்க உபயம் ஒதுக்கீடு செஞ்சுருக்கிறாங்க திரௌபதி அம்மன் கோயிலில் மேல் பாதியில். அந்த தலித் மக்கள், ஆதி திராவிட பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து 60,000 ரூபாய், 1,00,000 ரூபாயோ வந்து வரி கட்டுறாங்க. அந்த பணத்தையும் நம்ம வாங்கி விழா நடத்துகிறோம். அந்த சகோதரத்துவம் இருக்கு தானே செய்தங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணலாங்கிற அளவுக்காவது ஒருத்தர் வழிகாட்டணும் இல்லை, அறிவுறுத்தணும் இல்லை. அதெல்லாம் முடியாது. ஹைகோர்ட் ஆனாலும் சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் ஐயா பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டாரு. அப்புறம் ஐயா மயிலம் எம்எல்ஏ அனுப்பிவிட்டு இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லி விடுறாரு. இது எப்படி இருப்பாருங்க? ஒரே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டத்தில் எல்லா கட்சியும் கலந்துக்கிறாங்க. பாமக எம்எல்ஏவும் வர்றார். அவர் யாரான்னு பார்த்தா மயிலம். அவர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லைங்க சாமி கும்பிடலாங்க, எஸ்சி மக்கள் உள்ளே வரலாங்க. இப்போ இது யார் சொன்னது உண்மை? அவர் சொந்த கட்சிக்காரங்களே ரெண்டு பேரையும் ரெண்டு மாதிரி நடத்துகிறாரு பாருங்க. மயிலம் எம்எல்ஏ கிட்ட ஒன்று சொல்லி அனுப்புகிறாரு, ஹைகோர்ட் வக்கீல்கிட்ட ஒன்று சொல்லி அனுப்புகிறாரு. இது யாரை ஏமாத்துகிற வேலை? இது மக்களை ஏமாத்துகிற வேலையா, அல்லது தன்னுடைய தொண்டர்களையே தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களையே மோதவிட்டு பார்க்கிற அரசியலா? இதுவெல்லாம் எதற்காக நான் சுட்டி காட்டுகிறேன் என்றால்,
தயவு கூர்ந்து உழைக்கிற மக்களை ஒருங்கிணைப்பதற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். அப்பாவி மக்களை தவறாக வழிநடத்தாதீர்கள். காதலுக்கும் எந்த ஒரு தனிநபருக்கும் தொடர்பே கிடையாது. ஒருத்தன் சொல்லி வர்றதில்லை காதல், அது இயல்பாக வருது. அதை போய் ஒருத்தர் கட்சி மேலே போடுறதும் ஒரு தனிநபர் மேலே போடுறதும் அந்த மாதிரி அவதூறு பிரச்சாரங்களை செய்வதும் சமூக அமைதியை சீர்குலைக்கிறது. சமூக அமைதியை சீர்குலைத்து நீ என்ன செய்ய போறீங்க? என்ன ஒரு தடவை எம்பி ஆகிட்டீங்க, ஒரு தடவை மந்திரி ஆகிட்டீங்க, என்ன பெரிய அதனால் கோட்டை கட்டியாச்சு? அதிகபட்சமான ஒரு தடவை ஜெயிக்கலாம், அஞ்சு வருஷம் இருக்கலாம், அவ்வளோதானே. ராஜராஜ சோழன் மாதிரி இன்னும் 40-50 வருஷம் நாட்டால் போகிறோமா? ராஜேந்திர சோழன் மாதிரி தொடர்ந்து ஆட்சியில் உட்கார போகிறீங்களா? இப்போ 20-30 வருஷம்னு மக்கள்கிட்ட திரும்ப 5வது வருஷத்தில் வந்து தான் ஆகணும். இந்த நிலையில் எளிய மக்களை இப்படி பலிகடாவாக ஆக்கக்கூடாது என்பது தான் இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக. நான் ஓபிசி மக்களை தங்களின் வாக்கு வங்கியாக கருதக்கூடிய தலைவர்கள் நடத்த வேண்டும், அவர்களை பலிகடாவாக ஆக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள்.